மத்திய அரசு பணி மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரிக்கை விடுத்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்க கோரியும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் கடந்த 2 ஆண்டுகளாக பணிகள் பாதிக்காத வகையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் இன்று கருப்பு பேட்ச் அணிந்து பணியாற்றியதோடு மதியம் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர். 2 வருடங்களாக மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருந்தோம். ஆனாலும் தமிழகத்திலே மற்ற அரசு ஊழியர்களை விட அனைத்து அரசு ஊழியர்களும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியங்களை வழங்கும் பொழுது மருத்துவர்களுக்கு மட்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து நேற்றிலிருந்து தமிழகம் முழுவதும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் இன்று நாங்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து வசந்த்குமார். ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினையில் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தென்மண்டல IG சண்முக ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 308th நினைவு தினம் நிகழ்ச்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தென்மண்டல காவல்துறை IG சண்முக ராஜேஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினையில் காவல்துறை சட்டப்படியே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவு விழா சம்பந்தமாக இன்று ஆய்வு செய்யப்பட்டது. விழா குழுவினர் மற்றும் மக்களுடனும் கலந்து பேசப்பட்டது. விழா ஏற்பாடுகள் பற்றி விவரித்து கூறப்பட்டு பாதுகாப்பு பணிகள் பற்றி எடுத்து கூறப்பட்டு விழாவை சிறப்பாக அமைதியாக நடத்தும்படி அறிவுறுத்தப்பட்டது. அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுப்பாங்க. அது பற்றி விவரமாக இந்த சமயத்தில் வந்தாலும் சமயத்தில் பேசுகிறேன். இந்த விழா 308th நினைவாக குடிபூசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் சார்பாக இன்று TSP, SP, SPI வந்து எங்களுக்கு சில பல திட்டங்களை சொன்னாங்க. அவங்க வழிபடி நாங்களும் எங்களுக்கு வண்டி வாகனம் வருவதற்கு ஒப்புதல் கொடுக்கிறபடி கேட்டிருக்கோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து சிவராமலிங்கம்.